தலைப்புச் செய்திகள். இரவோடு இரவாக பள்ளியை இடித்து தரைமட்டமாக்கிய மர்ம நபர்கள், செங்கல்பட்டில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். 1.5 வயது மகனுடன் இளம்பெண் கிணற்றில் குதித்து தற்கொலை, தருமபுரியில் சோகம். முக ஸ்டாலின் பிரதமராக வந்தால் நாடே செழிக்கும், TKS இளங்கோவன் பேச்சு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது பரபரப்பு, அதிமுகவினர் திமுக பிரமுகரை சட்டையை கழற்ற சொல்லி மிரட்டிய வீடியோ வைரல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக புகார், 5 வார்டுகளில் உள்ள 7 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு. உக்ரைனில் வசிக்கும் இந்தியர்கள் மாணவர்கள் தற்காலிகமாக வெளியேறவும், போர் பதற்றம் நிலவுவதால் இந்திய மக்கள் தூதரகம் அறிவுரை. உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜக ஓரங்கட்டப்படும், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பேச்சு. ஒசாமா போன்ற பயங்கரவாதியை ஜி என்று அழைக்கிறார்கள், அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் மீது மோடி பாய்ச்சல். நாளை மறுநாள் மின்சார ரயில்கள் ரத்து, பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. 3 நாட்களுக்கு பிறகு கடை திறப்பு, டாஸ்மாக் கடைகளில் குவிந்தது கூட்டம். திரைப்பட பாடலாசிரியர் லலிதானந்த் உடல்நலக்குறைவால் காலமானார், திரைப்பிரபலங்கள் இரங்கல். அசாம் பொஹஜன் சந்தையில் பயங்கர தீ விபத்து, மின்னழுத்தம் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தகவல். சீனாவுடனான உறவு கடினமாக உள்ளது, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்திற்கு கொரோனா தொற்று உறுதி, வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக தகவல். சீன தலைநகரான பெய்ஜிங்கில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டி, நார்வே 37 பதக்கங்களுடன் முதலிடம். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.